அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வர்களே, ஒரு தொழுகை சம்பந்தமான ஒரு மசாயில். மசாயில் என்னென்பதாக சொன்னால், ஒரு நபர் இமாமோடு தொழுகிறார், ஆனால் அவருடைய ஒரு தொழுகையில ஒரு இரண்டு காத்துகள் விடுபட்டு விடுகிறது. அதாவது தொழுகையில மஸ்பூக் ஆயிடுறாரு. இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மீண்டும் எழுந்திரிச்சு நின்று தொழுகணும். இதுக்கு பேர் தான் மஸ்பூக் என்பதாக சொல்லுவாங்க. இப்ப இமாம் ஜமாத்தோடு தொழுதற்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்தார், மீதி உள்ள இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த மஸ்பூக் எழுந்திரிச்சு நிற்கிறார். நின்றதற்கு பிறகு அந்த மீதமுள்ள அந்த இரண்டு ரக்காத்திலேயோ இல்லை ஒரு ரக்காத்திலேயோ தொழுகக்கூடிய அந்த தொழுகையில சஜ்தா சஹு அவர் மீது கடமையாகிறது, வாஜிபாகி. சஜ்தா சஹு அவர் மீது வாஜிபாகிவிடுகிறது. அதாவது ஏதேனும் முன்பின் வாஜிபாத்துகள்ல முன்பின் செய்து விட்டாலோ, வாஜிபாத்து விட்டுட்டாலோ, வாஜிபாத்து வந்து சேர்த்துட்டாலோ கூட்டிட்டாலோ, அப்ப சஜ்தா சஹு வாஜிபாகும். சஜ்தா சஹு செய்யறது வாஜிப். இப்ப இமாம் ஜமாத்தோட இவர் தொழுதிருக்கிறதுனால சஜ்தா சஹு செய்யணுமா செய்யக்கூடாதா? அதாவது இமாம் ஜமாத்தோட இவர் வந்து தொழுதிருக்கிறார் முன்னாடி ரக்காத்து. இப்ப விடுபட்ட ரக்காத்து தான் இமாமுடைய சலாமுக்கு பிறகு தொழுது கொண்டிருக்கிறார். இப்ப இவர் இமாம் ஜமாத்தோட தொழுதற்கு காரணமாக இப்ப இவர் சஜ்தா சஹு செய்யணுமா செய்யக்கூடாது? அதாவது இரண்டு ரக்காத்துடைய இவருடைய தொழுகையில, அதாவது மீதமுள்ள தொழுகையில அந்த கதா செய்யும் பொழுது, அப்ப இந்த தொழுகையில ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு விட்டால் சஜ்தா சஹு இவர் செய்யணுமா செய்யக்கூடாதா? பெரும்பாலும் இதை நம்ம அதிகமாக குழம்பி விடுகிறோம். என்னன்னு சொன்னா, இமாம் ஜமாத்தோடு தொழுகும் பொழுது பின்னாடி ஏதேனும் நம்ம தவறு செய்தாலும், எந்த தவறு செஞ்சாலும் சஜ்தா சஹு செய்யக்கூடாது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மசலா அப்படி இல்லை. மசலா என்ன என்பதாக சொன்னா, முக்குத்ததி என்பதாக சொல்லுவாங்க. முக்குத்ததி என்பதாக சொன்னா இமாம் அல்லாஹு அக்பர் என்பதாக ஆரம்பத்துல தக்பீர் கட்டும் பொழுது, அப்பொழுதே ஒரு மனிதர் சேர்ந்து தொழுகும் பொழுது, அப்பொழுதே அதாவது நாலரைக்காத்து தொழுகிறாருன்னா, நாலரைக்காத்தும் விடுபடாம இமாமோடு தொழுதுட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அவர்கள் தன்னுடைய தொழுகையில பின்னாடி அவர்கள் இமாமுக்கு பின்னாடி தொழுகக்கூடிய தொழுகையில முக்குத்ததி ஏதேனும் ஒரு தவறு செஞ்சிருந்தாருன்னா, அந்த நேரத்துல அவர் நிச்சயமாக சஜ்தா சஹு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இமாம் ஜமாத்தோட வெறும் ரெண்டரை காத்து தான் கிடைச்சது, இன்னும் மீதி ரெண்டரை காத்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல, இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு தன்னுடைய மீதமுள்ள இரண்டரை காத்து தொழுகும் பொழுது, அந்த தொழுகையில மீதமுள்ள தொழுகை நிறைவேற்றும் பொழுது ஏதேனும் தவறு ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக சஜ்தா சஹு செய்ய வேண்டும். அல்லாம ஷாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒரு மனிதன் இமாமுடைய தொழுகைக்கு பிறகு, இமாமுடைய ஜமாத்திற்கு பிறகு மீதமுள்ள தொழுகையை எந்திரிச்சு நின்று கதா செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அவனுடைய தொழுகையில் ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், அதாவது சஜ்தா சஹு வாஜிபாகிவிட்டால், நிச்சயமாக அவர்கள் சஜ்தா சஹு செய்ய வேண்டும், செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்ப இமாம் ஜமாத்தோடு தொழுகும் பொழுது ஒரு நபர் கூடையே நின்று தொழுகிறார் என்பதாக, அதாவது இமாம் ஜமாத்தோடு முதல்ல இருந்து மஸ்பூக் ஆகாம ஃபர்ஸ்ட் ரக்கத்திலிருந்து சேர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னா, இப்ப இமாம் தன்னுடைய தொழுகையில ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டார், சஜ்தா சஹு உடைய கடமை ஆகிவிட்டது, சஜ்தா சஹுல வாஜிப் ஆகிவிட்டது. அந்த நேரத்துல இமாம் சாப் அவர்கள் நாலாவது ரக்கத்துல உட்காந்து, அல்லது ரெண்டாவது ரக்கத்துல உட்காந்து ஒரு சலாம் கொடுத்து சஜ்தா சஹு அத்தஹியா தோதி ஒரு சலாம் கொடுத்து அப்புறம் வந்து சஜ்தா பண்ணுவாங்க. சஜ்தா அதுக்கு பிறகு சஜ்தா சஹு. அப்ப மஸ்பூக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது பின்னாடி வந்து சேர்ந்த ஒரு நபர், ஒரு ரக்காத்தோ ரெண்டு ரக்காத்து விடப்பட்டிருக்கு. இப்ப இந்த நபர் வந்து, இந்த மஸ்பூக் வந்து இமாம் சஜ்தா சஹு செய்யும் பொழுது இமாம் ஒருமுறை சலாம் சொல்லுவார் இல்லையா, அந்த சலாம்ல அவர் வந்து சலாம் கொடுக்க மாட்டாரு. மாறாக அந்த சலாம் இமாம் கொடுக்கும் பொழுது இவர் காத்திருப்பார். அதற்கு பிறகு இமாம் சஜ்தாக்கு போகும் பொழுது, ரெண்டரை சஜ்தாக்கு போகும் பொழுது இவரும் சேர்ந்து சஜ்தாக்கு போவாரு. அதுக்கு பிறகு இமாம் எந்திரிச்சு உட்கார்ந்து அத்தஹியா தூதியிருக்க பிறகு, தருவது ஊதியிருக்க பிறகு, துவாய் மாசூரா ஊதியத்திற்கு பிறகு, இறுதியாக இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது இவர் சலாம் கொடுக்காம தன்னுடைய தொழுகை எந்திரிச்சு நின்று பூர்த்தி செய்வார். இதுதான் மசலாவாக இருக்கிறது. அதாவது குழப்பம், மிகப்பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னா, இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுகிறோம், தொழுகும் பொழுது பின்னாடி ஒரு ரெண்டு ரக்காத்து விடுபட்டுருச்சு என்பதாக சொன்னா, அந்த விடுபட்ட ரக்காத்துகள்ல ஏதேனும் நம்ம ஒரு தவறு செஞ்சிருந்தா அதுல சஜ்தா சஹு செய்யணுமா செய்யக்கூடாது என்பதாக கேள்விக்கு, நிச்சயமாக அவர் சஜ்தா சஹு செய்ய வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.